ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள அயலூர் பள்ளத்து தோட்டம் பகுதியில் குப்புசாமி என்பவருக்கு சொந்தமான 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த மாட்டை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட மாடு ஒன்று எதிர்பாராத விதமாக விவசாய கிணற்றில் தவறி விழுந்துள்ளது. மாட்டின் சத்தம் கேட்டு ஓடிவந்த குப்புசாமி மாடு தண்ணீரில் தத்தளிப்பதைக் கண்டு தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புப் படையினர் 1 மணி நேரம் போராடி கிணற்றில் விழுந்த மாட்டை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். 50 அடி ஆழக்கிணற்றில் 4 அடிக்கு மட்டுமே தண்ணீர் இருந்ததால் மாட்டிற்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் விபத்து நேராமல் இருக்க கிணற்றை சுற்றி வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுரை வழங்கிச் சென்றனா்.